புவி மீதான சூழலியல் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் சுற்றுப் பொருளாதாரம் ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா சுற்றுப் பொருளாதார ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வலிமை வாய்ந்த ஒத்துழைப்புகள் கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய உலகை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். நமது நுகர்வு முறைகள் மற்றும் சூழலியல் பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். மறுசுழற்சி, பொருட்களின் மறுபயன்பாடு, கழிவுகளை அகற்றுதல் மற்றும் ஆதாரங்களின் செயல்திறனை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகள் நமது வாழ்க்கை முறையின் ஒரு அங்கமாக இடம்பெற வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த ஹேக்கத்தானில் இடம்பெற்ற புதிய கண்டுபிடிப்புகள் இரு நாடுகளின் சுற்றுப் பொருளாதார விவகாரங்களுக்கு தீர்வு காண ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். புதிய கண்டுபிடிப்புகளை அதிகரித்து பாதுகாக்க தேவையான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பூமி தாய் நமக்கு அளித்துள்ள அனைத்திற்கும் நாம் உரிமையாளர்கள் அல்ல என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், எதிர்கால தலைமுறையினருக்காக இவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு மட்டுமே நமக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். To the whole world, consumption-oriented economic model have put a great strain on our planet. This hackathon has seen innovative solutions from Indian and Australian students, startups and entrepreneurs. இன்றைய ஹேக்கத்தானில் ஆர்வமும் ஆற்றலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றிருப்பது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஒத்துழைப்புகளை முன்னெடுத்து செல்வதன் அடையாளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த புதிய கல்விக் கொள்கை பெரும் வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரால் நிறுவப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோருக்கும் ஊக்கம் அளிப்பதாக புதிய கல்விக் கொள்கை இருக்கும் என்றார். இந்த கல்விக் கொள்கை பல்வேறு தரப்பினருக்கும் உகந்ததாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதற்காக மத்திய பட்ஜெட்டில் 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். விஸ்வ பாரதி சே அபேக்ஷா தி கி யஹான் ஜோ சீக்னே ஆயேகா வோ பூரி துனியா கோ பாரத் ஔர் பாரதியதா கி திருஷ்டி சே தேகேகா. குருதேவ் கா யே மாடல் ब्रह्म, त्याग और आनंद के मूल्यों से प्रेरित था. इसलिए उन्होंने विश्व भारती को सीखने का ऐसा स्थान बनाया. जब आप अपने कैंपस में बुधवार को उपासना के लिए जुड़ते हैं तो स्वयं से ही साक्षात्कार करते हैं. இந்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்கள் கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் என்றும், நாட்டிற்கு வளம் சேர்ப்பதில் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பெரும் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்பதே குருதேவின் எதிர்பார்ப்பாக இருந்தது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக அனைத்து தரப்பினரும் பாடுபட வேண்டும் என குருதேவ் அழைப்பு விடுத்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் கல்விக்கடல் போன்றது என்றும், அறிவாற்றல், சிந்தனை மற்றும் திறன்கள் ஓரிடத்தில் நிலையாக நிற்கக்கூடியவை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை பயன்படுத்தி நாட்டிற்கு பெருமிதம் தடித்தர வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். சாத்தியம் குருதேவ் டேகோர் கே லியே விஸ்வ பாரதி சிர்ஃப் ஜ்ஞான் தேனே வாலி, ஜ்ஞான் பரோசனே வாலி ஏக் சம்ஸ்தா மாத்திர நஹீ தி, ஏக் பிரயாஸ் ஹை பாரதிய சம்ஸ்கிருதி கே சிர்சஸ்த லக்ஷ்ய தக் பஹுஞ்சனே கா, जिसे हम कहते हैं स्वयं को प्राप्त करना. தற்போதைய கொரோனா காலகட்டத்தில் கல்வியாளர்கள் பலர் சமுதாயத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியிருப்பதாகவும், அறிவாற்றலை வெளிப்படுத்த வரம்பு ஏதும் இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார்.